ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சுமி பொக்கிஷம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கார்ன் ரைஸ். கார்ன் ரைஸ்க்கு தேவையான பொருட்கள்: ஒரு கார்ன், 4 வெங்காயம், 5 பச்சை மிளகாய், 3 தக்காளி, புதினா கொத்தமல்லி 1 கைப்பிடி. இப்போ நம்ம அதை எப்படி செய்யலாம்? வாங்க, நம்ம ஒரு குக்கரில் ஆயில் ஊற்றிக்கலாம். நான் 100 எம்எல் ஆயில் ஊற்றிருக்கேன். 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். 2 பட்டை, 4 கிராம்பு, பிரிஞ்சலை, அன்னாச்சி பூ, 2 ஏலக்காய். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா, புதினா கொத்தமல்லி போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம வெங்காயம் சட்டுன்னு வதங்கிடும். இப்போ நம்ம 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி, 3 தக்காளியை போட்டு தக்காளி நல்லா கொலைய வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க காணை போட்டு நம்ம நல்லா வதக்கிடலாம். இது வரைக்கும் நீங்கள் கார்ன் ரைஸ் செய்யலைன்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நம்ம நல்லா கலந்துக்கலாம். இந்த கார்னோட ஃப்ளேவர் உங்களுக்கு ரைஸில் இறங்கி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். 1 காப்படி ரைஸுக்கு நான் 1/2 காப்படி தண்ணி ஊற்றுறேன். நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன், அதுக்குரிய அளவு இது. இப்போ கொதி வந்தோடனே நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம ரைஸ் போட்டுடலாம். ரைஸில் தண்ணி வற்றினோடனே நம்ம தம் போட்டுட்டோன்னா சட்டுன்னு உங்களுக்கு பாஸ்மதி ரைஸ் வெந்துடும். இப்போ நம்ம கார்ன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இது வரைக்கும் நீங்கள் கார்ன் ரைஸ் செய்யலைன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கார்ன் ரைஸ் செஞ்சு பாருங்கள். உங்கள் குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும். கடைசியாக நம்ம 2 ஸ்பூன் கீ ஊற்றி நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். கார்னில் நீங்கள் ரைஸ் செய்யலைன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். கார்ன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ்லாம் வரும். தேங்க்யூ.